me, that is all I need. Yeah, I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் பிட்காயின் வேல் தமிழ் சேனல், நான் உங்கள் பிரதாப். இந்த உடனே நம்ம பார்க்க போகிறது வந்து இரண்டு விதமான கிரிப்டோ கரன்சி மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்டு மைன் அப்படிங்கிற வந்து வெப்சைட் தான். இது பார்த்தீங்கன்னா பிட்காயினை மைனிங் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 GHS பவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து பிட்காயினை வந்து மைனிங் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பஸ் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் யூசர் நேம், உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணிவிட்டு சைன்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜ் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆயிரும். சைன் அப் ஆன பிறகு சைன் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் இன் பண்ணுறப்போ உங்கள் இமெயில் அட்ரஸ் ஆர் யூசர் நேம் இது ரெண்டில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்கள். அதே போல் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு சைன் இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆகிடுச்சு. சைன் இன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 பவர் வந்து ஜிஹெச்எஸ் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நான் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து பிட்காயினை வந்து மைனிங் பண்ணிக்க முடியும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மைனிங்கான கரன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கரன்சி வந்து மைனிங் ஆகிருக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. நமக்கான பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 GHS பவர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நம்ம வந்து ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் இந்த வெப்சைட்டில் வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஒரு 4 days மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 4 days ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 4 days மேலே ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைச்சா அது மூலமாக ப்ராஃபிட் கிடைச்சா கொஞ்சம் நன்மை தான். அதனால் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணி மட்டும் பண்ணி வந்தீங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பை ஹேஸ் பவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸ் நீங்கள் ஏற்கனவே ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மினிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் செதுசி இருக்கணும். நம்மள்ட்ட வந்து 0 இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியாது. 1 லட்சம் செதுசி வந்து வச்சுருந்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்து உங்கள் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வித்ரா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 செதுசி நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 15,000 செதுசி தான் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நான் எப்போ 30,000 சதவீதம் வந்து ரீச் பண்ணுறனோ அப்போ எனக்கு வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அஃப்ளைடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அது மூலமாக சில ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஏத்திரியம், பிட்காயின் அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் பாஸ்வேர்ட்லேருந்து இமெயில் அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து பேனர்ஸ் ஓப்பன் வைக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரெஃபரல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நம்ம அடுத்த வெப்சைட்டாக பார்க்க போகிறது வந்து ETH ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எத்திரியம் மைனிங் பூல். இந்த எத்திரியம் மைனிங் பூல் மூலமாக டெய்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 0.003 ETH பேர் டே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வித் ஃப்ரீயாகவே. இது எப்படி ஏர்ன் பண்ணலாம் பார்த்துருவோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எத்திரியம் அட்ரஸை வந்து எந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய எத்திரியம் அட்ரஸை தான் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஒரு என்னோடய எத்திரியம் அட்ரஸ்ஸு. இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு அதாவது பின் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு பின் நம்பர் டைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா சைன் இன் ஆகிடுச்சு. சைன் இன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ETH வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு. நான் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணி 1 days வந்து ஆகிருக்கும். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வித்ரா நோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியான கரன்சி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த வெப்சைட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ பிளானில் வந்து இருக்கோம். இதில் வந்து நிறைய பிளானும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறத வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக உங்களை நீங்கள் வந்து உங்கள் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்கிரேட் பிளான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், ப்ரொஃபஷனல், என்டர்பிரைசன்ஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் ஒரு பிளானை வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சில கமிஷன்ஸு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெய்லி கிடைக்கக்கூடிய இன்கமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த வெப்சைட் வந்து ட்ரஸ்டடாக அப்படின்னு தெரியாது. பட் ஆனால்
ஜாயின் பண்ணி வைங்க, ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 0.003 ETH வந்து தரதுனால ஈஸியாக நமக்கு வந்து பேமெண்ட் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை ரெஃபர் லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இதை மூலம் ஜாயின் பண்ண வைங்க. அது மூலம் உங்களுக்கு வந்து 10% வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதோட எந்த ஒரு ரெஃபரன்ஸும் எனக்கு கிடையாது, அதனால் இது மூலமாக எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விசிட்டில் பார்த்தீங்கன்னா விசிட்லேயும் எதுவும் இல்லை. அக்கௌண்ட் இதை இப்போ வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.1 ETH வந்து நீங்கள் எயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பேமெண்ட் எயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 days வர ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 0.003 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 month வர ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 month ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுறதுக்கான அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அது மூலமாக ஜஸ்ட் வந்து ஜாயின் மட்டும் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவங்க வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அதன் பிறகு ஒரு 1 month இல்லை 2 month கழிச்சு இல்லைன்னா 10 days அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு தான் வந்து ஃபேக் பண்ணுவாங்க, அந்த ஏமாற்ற ஃப்ராட் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி வெப்சைட்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண பாருங்கள். எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேமெண்ட் எடுக்கணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்தால் அப்படி வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணால் நாங்கள் வந்து வித்ரா தருவோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 0.097 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காரு, பேசிக்கில் வந்து இருந்திருக்காரு. அம்மா வந்து ஒரு பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3.24 அப்படிங்கிற ETH வந்து பேமெண்ட்டாக எடுத்திருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிச் அமௌண்ட்டாக வந்து எடுத்துகிட்ருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 ETH தான் வந்து பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 3.4 அப்படிங்கிற ETH இருக்குது. இதெல்லாம் வந்து வித்ரா பண்ண ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பேவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல அப்டேட்டான நோட்டிஃபிகேஷன் நிறையவே காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.